ஹலோ பீப்ஸ், குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து எந்த ஒரு புதுசான டாபிக் பற்றியும் பேச போகிறது இல்லைங்க. வேறு லெவல் ஃபன்னாக பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா வந்து எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறேன். என்னடா எக்ஸசைஸ் பண்ண போகிறியா ஷேரனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே அதாங்க பண்ண போகிறேன். எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் பண்ணிட்டுருப்பியா, ரெகுலராக பண்ணுவேன் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டெய்லியும் பண்ணுற பர்சன்ஸ்லாம் இல்லை, நம்ம வந்து அவ்வளோ லேசியான பர்சன் தான். அதுவும் இல்லாமல் ஸ்டடீஸ்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணவே மாட்டேன். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல போகணும்னா, நம்ம எல்லாருமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளோட மைண்டுக்கு வந்து ஒர்க் கொடுத்துட்டே தான் இருந்துகிட்ருக்கோம், தொடர்ச்சியாக ஒர்க் கொடுத்துட்டே தான் இருந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக நம்மளோட பாடிக்கும் ஒர்க் கொடுக்கணுங்க. மெயினாக சொல்ல போனோம்னா, அந்த லாக்டவுன் ஆரம்பித்தாங்க இல்லையா, 1.5 வருஷமாக பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கோம். வீட்டில் இருந்து இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வயிறே வந்துருச்சுங்க. எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே கிடையாது, எந்த ஒரு எக்ஸசைஸுமே கிடையாது. அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறதுனால அப்படியே வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லியானோம். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து இப்போ ஜிம்முக்குலாம் நம்ம போக முடியாது. முதல்லையாச்சும் நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன், பட் இப்போ ஜிம்முக்கும் போக முடியறதில்ல. ஸோ ஜிம்முக்கு போக முடியறதில்லனால காரணத்தினால பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ வீட்டிலே இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், அந்த எக்ஸசைஸ் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்களும் நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஃபியூச்சரில் இன்வால்வ் ஆகலாம், அதனால நிறைய பேரோட லைஃப் கூட மாறலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் பாடி தான் டயர்ட் ஆகும், ஆனால் மைண்டு வந்து அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த எனர்ஜி கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஒரு என்தூசியாசம் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். அதுக்காகவாச்சும் கண்டிப்பாக எல்லாருமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து மினிமம் டைம் கிடைக்காட்டி நம்ம தான் டைம் அலோகேட் பண்ணி பண்ணியாகணும். ஒரு 1/2 hour ஆச்சு டெய்லி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகணும், ஓகேங்களா? அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அதிக காலம் வந்து லிவ் பண்ண முடியும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு இருக்க பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரமே வந்து, அதாவது கம்பேர்ட் டு அதர்ஸ் வந்து உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக இருக்குது, நிறையா பாசிபிலிட்டிஸ் இருந்துட்டுருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி நம்ம பாடிக்கும் இம்பார்ட்டன்ஸ் தாங்க, ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் நான் வந்து யூடியூப் பார்த்து பண்ணுவேன், அந்த எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள், பார்த்து வேறு லெவல் ஃபன் பண்ணுங்கள், ஓகேங்களா? போயிடலாமா? போயிடலாம், வாங்க. நமஸ்தே சார். நம்ம பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக உட்காந்தாச்சு. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதோட இதெல்லாம் போட்டாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணுறதா நம்ம வேலையாகவே எடுத்துகிட்ருக்கு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்றது பாருங்க. ஃபஸ்ட்டு இப்படி உட்காந்தாச்சு, இப்படி உட்காந்துட்டு ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே நெக்ஸ்ட் போய் டச் பண்ண வைக்கணும். இதே மாதிரி ஒரு 10 times or 20 times பண்ணணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது 10 times பண்ணியாச்சு. இது பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்டமன் இருக்கு இல்லையா, நம்மளோட அப்டமன் இருக்கிற ஃபேட்ஸு, கலோரிஸ், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பேர்ன் ஆகும். ஸோ அதனால இந்த ஆக்டிவிட்டி, இந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ஃபேட் இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து கொழுப்பு இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே இது வந்து வேறு லெவல் டிஃபரன்ஸ் வரும் அப்படின்றத சொல்லிக்கிறேங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியாகவே எடுத்துகிட்டு இருக்கு. செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 seconds or 15 seconds வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பண்ணுறது மட்டும் பாருங்க, அதே மாதிரி தான் பண்ணோம். இதில் வந்து கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் தான் இருந்துட்டு இருக்கும், அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து நம்ம ஹெட்டுக்கு பின்னாடி வச்சுக்கணும். ஹெட்டுக்கு பின்னாடி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்மளோட ரைட் லெக் இல்லையா இதை மேலே கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட்ஸை இப்படி நம்ம இப்படி கொண்டு போகணும், இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் லெக், ஆப்போசிட் ஹேண்ட், இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். இது ஒரு 15 times or 20 times பண்ணுங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கணும். இது வந்து நான் 10 times பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளோட ரைட் லெக் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட்ஸை கொண்டு வந்து ரைட் லெக் டச் பண்ண வைக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் லெக் ஆப்போசிட்டை கொண்டு வரணும். இதுவும் நீங்கள் ஒரு 15 or 20 times வந்து நீங்கள் டெய்லி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் பேர்ன் ஆகிறது வந்து டிராஸ்டிக்காக உங்களுக்கே தெரியும். ஆனால் இது வந்து நம்ம கன்சிஸ்டண்டாக பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நம்ம ஒரு நாள் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம்னா எதுவுமே நடக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னா அதுக்காக தொடர்ந்து உண்மையான உழைப்பை போட்டாகணும். உண்மையான உழைப்பு உயர்வு தரும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறாங்க, ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து புஷ்அப் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம்.
பார்ப்போம். புஷ்அப் எடுத்துலாம் ரொம்ப நாள் ஆச்சு, அது இப்போ வைரலாக வந்ததுனால புஷ்அப் எடுக்கவே கஷ்டமாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனிஹோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, புஷ்அப்ஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்தாச்சு. பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா லெக்ஸை வந்து அப்படி நான் தூக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து புஷ்அப்ஸ் எடுக்க போகிறோம். 20 புஷ்அப்ஸ் எடுத்தாச்சு. 20 தான் எடுக்க முடிச்சுங்க இந்த டைமில். ஸோ 20K வந்து நிறைய கெஸ்ட்லாம் வாங்கிட்டு இருக்கு. நிறைய பிளான்னா அப்படின்னு பிளான் போட்டிருந்தேன். பட் இப்போதைக்கு 20 எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பண்ணுவோம். இதுக்கே நிறைய ஸ்வெட் ஆகுதுங்க 20 பண்ணதுக்கு. நீங்களே பாருங்கள் எப்படி ஸ்வெட் ஆகுதுன்ட்டு. ஆனால் புஷ்அப்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஃபுல்லாமே வந்து கலோரிஸ்லாம் பேர்ன் ஆகிரும், நிறைய ஸ்வெட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, ஹேண்ட்ஸ்லேருந்து ஸ்வெட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா தலையிலேருந்து ஸ்வெட் வரும். அதுக்கப்புறம் நம்ம பாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தனியாக ஸ்வெட்டாக மாறிடும். இந்த ஸ்வெட்டெல்லாம் வரும்போது உங்கள் பாடியில் இருக்கிற அன்வான்ட் வேஸ்ட்டில் வந்து எக்ஸ்க்ரீட்டும் ஆகும். அதே மாதிரி அதெல்லாம் வந்து கலோரிஸ்லாம் நிறையா பேர்ன் ஆகுறதுனால உங்கள் ஹெல்த்தும் வந்து வேறு லெவலில் இருந்துகிட்டு இருக்குங்க. ஓகேங்களா, என்னடா இருட்டில் நின்றுருக்க அப்படின்னு யோசிக்கலாம். என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு. ஆமாங்க, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது நீங்களே பாருங்கள். இப்போ என் கையில் ஒன்று இருக்குது, நான் மறைச்சிட்டு நின்றுட்டுருக்கேன். என்னன்றது பார்க்குறீங்களா, நீங்களே பாருங்களேன். டின் 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 டின், கயிறு. என்ன கயிறு, ஆ என்ன கயிறுன்றேன், ஸ்கிப்பிங் கயிறுங்க, ஸ்கிப்பிங் ரோப்பு. இப்போ நம்ம ஸ்கிப்பிங் பண்ண போகிறோம், ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து எவ்வளோ ஸ்கிப்பிங் வந்து கண்டினியூஸாக பண்ணுவேன் அப்படின்றது நீங்களே பாருங்களேன். பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எவ்வளோ பண்ணுவேன் அப்படின்றது பாருங்கள். எனக்கு வந்து எவ்வளோ ஸ்டாமினா இருக்குது அப்படின்றது பாருங்கள். நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டினியூஸாக எவ்வளோ பண்ணுவேன் அப்படின்றது வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு செகண்ட் வந்து யோசிச்சு எவ்வளோ பண்ணுவேன் அப்படின்றது நீங்களே கெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அப்படின்றது நீங்களே பாருங்கள். ஓகேங்களா, ஓகே ரெடி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மைல் ஸ்டோன் தொட்டாச்சுங்க. இன்னொரு மேக் ஃபோன் தொட்டாச்சுங்க. ரொம்ப பண்ணிட்டனோ, விடாமல் பண்ணிட்டனோ, எவ்வளோ பண்ணிட்டேன் நான், என்னென்ன வரைக்கும் 250 பண்ணிட்டேங்க. 250 நோட் பண்ணிக்கோங்க, 250 விடாமல் பண்ணிட்டேன். சத்தியமாக கொஞ்சம் மெஸ் வந்துங்க, பேசவே முடியல. இப்போ நம்ம இதை இங்கே சைடு வச்சுட்டு ஒரு எடுத்துகிட்டு வரோம் பாருங்களேன்.
நம்ம பூஸ்ட் ஒன்று அடிப்போம். இந்தாங்க பூஸ்ட் பாருங்க, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதாங்க பூஸ்ட். சியர்ஸ். குடிச்சிட்டு அதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா குடிக்கக்கூடாது, ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் சரியா. பூஸ்ட் குடிச்சா இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நம்ம ஃபர்தராக இன்னும் வந்து வேறு லெவலில் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்கிப்பிங் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா குதிச்சுட்டே இருப்பீங்க, நல்லா ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நிறையா கலோரிஸ் வந்து அதுலேயே பேர்ன் ஆகும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் மார்னிங் வந்து ஸ்கிப்பிங் பண்ணிங்கன்னா வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்களோட ஹெல்த்தில். அதே மாதிரி மார்னிங் வந்து இந்த மாதிரி வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு வந்து வெரி ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பூஸ்டை குடிச்சிடலாங்க. உண்மையிலே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக தாங்க இருந்துகிட்ருக்கு, சூடாக வேறு இருக்கா, அதனால் பொறுமையாக குடிப்போம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஆக்டிவிட்டியில் நம்ம இன்வால்வ் ஆகிடலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் கேப் விட்டு அடுத்த ஆக்டிவிட்டிக்குள்ளே போயிடலாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பண்ண போகிற விஷயம் வந்து நம்ம எல்லாருமே ஸ்கூல் டைமில் கண்டிப்பாக நம்ம பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம டீச்சர் வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. தோப்காரனை போட போகிறாங்க, தோப்காரனை போட்டுருவோமா, கண்டிப்பாக ஸ்கூலில் பனிஷ்மெண்ட் வாங்கினது, அதுக்கப்புறம் நீல் டவுன் பண்ணது, இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து தோப்காரனை போட்டுடலாம், ஸ்டிட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா, 1 2 3 திருப்பி கொடுக்கணும்ல, 4 5 6 7 8 என் கூட சேர்ந்து நீங்களும் என்னங்க, 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்படியே ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிடுச்சுல, ஃபுல்லாக பார்க்கும்போது நல்லா ஸ்வெட்டிங்காக தெரியுது. சரி ஓகேங்க, இன்றைக்கி தான் இந்த வீரோட வந்து நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 or 6 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பிகினர் லெவல் எக்ஸசைஸ் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாங்க. ஓகேங்களா, நீங்கள் யாராச்சும் வீட்டில் இருக்கவங்க யாராச்சும் வந்து குண்டாக இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கெஸ் வாங்குதுங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேட் வந்து நிறையா பேர்ன் ஆகும், அவனோட உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, எஸ்பிபி மாதிரி மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கேன், அதுதான் சொல்லி ஆகணும். ஓகேங்களா, லெட் மீ டேக் அ ரெஸ்ட் ஃபார் அ கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ். ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோட இதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்துகிட்ருக்கு, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க அப்படின்றது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக இருந்துகிட்ருக்கு. அப்போ தான் நம்ம வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து நைட் ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக வேல்யூபுளாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் வந்து நம்மளோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டே தாங்க இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்து வைக்கிறேன். நீங்கள் நான் மறக்காமல் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டான் டான் இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் இதே மாதிரி சீக்கிரமே உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய், டேக் கேர், சியர்ஸ், லவ் யூ ஆல் கைஸ், ஹாவ் அ சேஃப் டே. ஓகேங்களா, பாய்.